ஆற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி ஒவ்வாத சத்தத்து ஒழியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்க நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கழந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி தன்னாடுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புது யுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலரத்னா மகேஷய தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிட சாஸ்திரம். ஏன்னா என்றைக்கும் கிரகநிலை ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. தினம் தினம் மாற்றங்கள் இருக்குது. சந்திரனுடைய நகர்வுகள், சூரியன், மற்ற கிரகங்களுடைய நகர்வுகள் நம்மளுக்கு ஒவ்வொரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எமோஷ்னலி நம்ம நிறைய விஷயங்களை தினம் தினம் கையாள வேண்டியதாக இருக்கும். ஒரு நாள் பார்த்தல்னா சந்தோஷம், ஒரு நாள் துக்கம். நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, ஐயோ சிரிக்கிறேன் எப்போ அழுக போகிறேன்னு தெரியல, ஐயோ ரொம்ப சிரிக்கிறேன் இப்படிலாம் சொல்லுவாள் இல்லையா. சந்தோஷமாக இருந்தாலே சில நேரம் பயம் வந்துடுறது, ஐயோ என்ன ஆகப்போகிறதோ தெரியலையேங்கிற மாதிரி சில யோசனைகள். எப்படி ஒரு காயினுக்கு வந்து ரெண்டு பக்கம் ஒரு வித்தியாசமான உருவம் இருக்கோ, அதே போன்று நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் வித்தியாசமான தன்மைகள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீக தகவல் புஸ்தகம் எல்லோரும் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போது அந்த புஸ்தகம் ப்ரூஃப்காக போய் அதே சமயத்தில் ஒரு நல்ல மனிதர் இதை எடுத்து பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் புஸ்தகத்துடைய ப்ரூஃப்காக போய் அதை பிரிண்ட் அவுட் அளவுக்கு வந்தாச்சு. உங்கள் பேர்கள்லாம் பதிவு பண்ணிக்கோங்க. 7397394829க்கு உங்கள் பேர்களை பதிவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேர்களை பதிவு பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வந்தோடனே உங்களுக்கு நிச்சயமாக தெரிவிப்பாங்க. சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து நேற்று கேட்ட கேள்வி, பொருத்தம் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டேன். அதாவது 10 பொருத்தம் சொல்லுவாங்க, வேதை பொருத்தத்தோடு சேர்ந்து 11 பொருத்தங்கள் சொல்லுவாங்க. அடுத்தது மனப்பொருத்தம் இருக்கு இல்லையா, அது இருக்குது. அடுத்தது தசாபுத்தியில் கூட்டு தசை இருக்கப்படாது, இதெல்லாம் இருக்குது. ஆக பொருத்தத்தில் 10 பொருத்தம் ப்ளஸ் வேதை பொருத்தம் ஒன்று, 11 பொருத்தங்க. அடுத்தது எல்லோரும் சொல்லக்கூடிய மனப்பொருத்தம், அதுக்கப்புறம் பேர் பொருத்தமெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பிரதானிய பொருத்தம் இதுதான் பொருத்தங்க. சரி, இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண் கணிதம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூமராலஜி. இந்த நியூமராலஜி நம்பர் 3க்கு உண்டான கிரகம் என்ன? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதை ரிலேட்டடாகவே ஒரு ஆன்மீக தகவலும் உங்களுக்காக சொல்ல இருக்கேன். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. நான் நிறையா குழந்தைகளை பார்த்துருக்கேன். இந்த குழந்தைகள் வளரும் போது பார்த்துட்டிங்கன்னா, என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு, நான் சாப்பிட்டேன், எப்போ வருவேன், நாளைக்கு வருவேன்னு வாங்க, எப்போ வந்த, நாளைக்கு வந்தேன்னு வாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், நாளைக்குங்கிற விஷயத்தை குழந்தைகள் எப்போவுமே சொல்கிற, அதாவது அந்த பேச்சு ஆரம்பித்து ஒரு 5 வயசுக்குள்ளே அல்லது ஒரு 4 வயசுக்குள்ளே அவங்க சொல்கிற விஷயம், நாளைக்கு நான் வந்தேன் இல்லை அப்படின்னு வாங்க, நாளைக்கு நான் வந்தேன் இல்லை அப்படின்னு வாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் இருக்கிற கூட, நிகழ்காலத்தில் இருக்கிற கூட, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அவங்களுக்குள்ளே இல்லை, அவங்களுடைய ஆள் மனதிற்குள் இருந்துட்டுருக்கு. நான் வளரணும், நான் வளருவேன், நான் பெருசாகுவேன். இந்த வார்த்தையை நிறைய 3 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே உபயோகிக்கப்படுறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ குழந்தையாக நீங்களும் இருந்திருக்கீங்க, நானும் இருந்திருக்கேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த ஏஜை தாண்டி வரும்பொழுது அப்போ எதிர்காலம் அப்படிங்கிறது அவங்க அதை கடந்து அதை நோக்கி செல்லக்கூடிய தன்மைகளில் இருக்கும் பொழுது, இப்போ மட்டும் ஏன் நம்ம பாஸ்ட்டை பற்றியே யோசிச்சுட்டுருக்கோம், இப்போ மட்டும் ஏன் நம்ம கவலைகளை பற்றி சிந்திச்சுட்டுருக்கோம், இப்போ மட்டும் ஏன் அந்த எதிர்காலத்தை பற்றிய நோக்கிய நம்ம பார்வைகள் இல்லை? அழகாக சொல்லுவாங்க, அது வளர வளர அதுக்கப்புறம் சொல்லும், நேற்று சாப்பிட்டேன்லன்னு, முதல்ல நாளைக்கு நான் வந்தேன்ல அப்படின்வாங்க. அப்போ எதிர்காலத்தை பற்றிய பேச்சு உள்ளே இருந்தால் தானே வெளியில் வரும் இல்லையா? அப்போ அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுனா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த குழந்தையுடைய அந்த பேச்சிலேயே நமக்கு புரிய வரும், வித்தியாசமாக இருக்கு இல்லையா? சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 29/12/2020 சார்வரி வருஷம், மார்கழி மாதம், 14 திருநாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். மாலை 6:32 வரை பின்பு திருவாதிரை. இன்றைய திதி சதுர்தசி. காலை 8:39 வரை பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை. விருச்சிக ராசி நல்ல நேரம்.
காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை ராகு காலம். மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம். காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்னைக்கு பௌர்ணமி. போன பௌர்ணமி அவ்வளோ விசேஷமா நம்ம வீடுகள்லாம் தீபம் ஏற்றி வழிபட்டோம். பாருங்க அதுக்குள்ளேயே கண்ணா முடித்துறக்குள்ள ஒரு மாதம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பௌர்ணமி பார்த்துட்டேன்னா ஆருத்ரா தரிசனம் பரமேஸ்வரருக்குண்டான ஆருத்ரா அபிஷேகம் கொண்ட அற்புதமான நாளுங்க இன்னைக்கு. தென்னாடுடைய சிவமே போட்டு என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி சம்போ மகாதேவ சம்போ மகாதேவான்னு வேண்டி வணங்கக்கூடிய அற்புதமான நாள். ஆக இன்றைய தினத்தில் அற்புதமான நாள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்தியநாராயண விரதம் இருக்கணும். அது ரொம்ப விசேஷம். துர்காம்பாள் வழிபட இன்னைக்கு அதுவும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரியது. அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். 3-4 ராகு காலத்தில் துர்காம்பாளை வேண்டுங்க, வணங்குங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. அற்புதமான பலன்கள் நிகழ்த்தக்கூடியதாக இருக்குது. தான தர்மங்களை பண்ணிங்க, விசேஷமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் இன்றைய தினம் அப்படிங்கிறது பார்த்துட்டுன்னா அடுத்த மாதம்தான் நமக்கு கிடைக்கிறது. இந்த திதி வந்து அடுத்த மாதம்தான் கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த நாளை விட்டுறப்படாது, விசேஷகரமான நாள்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்து விட்டோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களை பொறுமையோடு ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க. ஏன்னா இன்றைக்கி ராசியாதிபதிக்குண்டான அதாவது செவ்வாய், இந்த செவ்வாய்க்கு உண்டான நட்சத்திரம் கொண்ட நாள் இன்றைக்கி இப்போ டென்ஷன் ஜாஸ்தியாகும். சின்ன சின்ன விஷயத்தில் பதட்டம். படிப்பில் முக்கியத்துவம் கொடுப்பேன், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். விடாத யோசனை மன திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் மற்றவா பேசும்போது ரொம்ப ரசித்து 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 பார்ப்பேன். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறைய தோட்டம் காடெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் இருக்குது. இடம் விற்பனை பண்ணணும்னு வச்சுருக்கா ரொம்ப நாள் தடங்களான வாழ்க்கை இன்றைக்கி உட்காந்து பேசுகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஐயன். 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தவருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிஷபராசி என்பர்களை ஆக்கப்பூர்வமான சிந்தனை. இது நடக்குமா நடக்குமான்னு கவலைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் சட்டு நடந்துருங்க. வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அது வாய்ப்பு உண்டு. இடம் வாங்கணும்னு வச்சுட்டு இருக்க வாழ்க்கை வாய்ப்பு உண்டு. எங்கே சார் வியாபாரமே கஷ்டமாக இருக்குது யோசிக்க, அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. முயற்சி எடுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். பெரிய கௌரவ பொறுப்பில் எல்லாம் இருந்துட்டுருக்குவா, இனி அடுத்த பொறுப்பு முடிய போகிறது, அடுத்து திருப்பி எனக்கு ரினியூவல் ஆகுமா, சக்ஸஸ் ஆகிடுங்க. நல்ல நிலைக்கு வர அரசியலில் இருக்கிற வாழ்க்கு முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். யாராவது உங்களை பற்றி தப்பாக சொன்னால் காதலியே வாங்காது. அதனால் கவலைப்படாதீங்க, நிச்சயம் ஜெயிப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான ஐயன். 9 நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே ஆதாயத்தோட ஒவ்வொரு காரியத்துக்கும் இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இதனால் நிறையா பேர் அட்வைஸ் பண்ணுவாள். அப்போ நான்லாம் அட்வைஸ் பண்ணுற இடத்துல உட்காந்துட்டு திருப்பி அட்வைஸை கேட்டுருக்கினேன், அதை நினச்சே கொஞ்சம் நேரம் சங்கடப்படுவேன், அதுக்கப்புறம் மாறிவிடும். மிதுனராசி என்பர்களுக்கு சொந்த பந்தங்கள் யார் கஷ்டத்தில் உதவ யார் உதவ மாட்டேன் அப்படிங்கிறது தெரிய வரும். சில நேரம் ரொம்ப ஒரு சில காரியம்லாம் நினைப்பேன் சட்டு நடந்துடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே நன்மை உண்டு. உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருந்தவா ஆரோக்கியத்துக்கு வந்துடும். மருந்து மாத்திரைக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருந்த கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். ஏதாவது இடம் விற்பனை பண்ணணும்னு சொல்ல வித்துருவா. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமாக சில காரியங்கள் நடக்கும். அரிசி வியாபாரம் காய்கறி விரும்பமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்குவா. ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். புஷ்பம் அதாவது பூ விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அருமையான பலன்கள் உண்டு. சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிற வாளுக்கு ரொம்ப நாளாக இது நான் பண்ண இப்போ புது முயற்சி புதிய ஐடியா இதெல்லாம் க்ரியேட்டிவாக யோசிக்கிற இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். கடகராசி என்பதுக்கு சில விரயங்கள் இருக்கும். ஒரு தொழில் பண்ணோம்னா முதலீடு பண்ண தானே செய்யணும், ஆனால் லாபகரமாக ஒரு கவலையப்படாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே பக்திமயமான நாளுங்க இன்னைக்கு பார்த்துட்டேன்னா நிறையா விஷயங்கள் காலையில் இருந்துச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சு நிறைய காரியங்கள் இல்லை காலையில் கொஞ்சம் டல்லாக இருந்த மத்தியானம் எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். PhD மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்குவா, வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, தொழிலில் புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு சட்டுன்னு ஒரு ஐடியா வரும். சம்மந்தமே இருக்காது. சில பேர் பார்த்துட்டேன்னா
வேற ஏதாவது படிச்சுருப்பா, திடீர்னு கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணால் என்ன, சரி இவாளை வச்சு நம்ம இதை பண்ணால் என்ன, இவாளை வச்சு இதை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி அசோசியேட் பண்ணி சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிலம் கருநிலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்கள், ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து நிதானமாக செய்வீங்க. நல்லது தாங்க, தொழிலில் ஏற்கனவே நம்ம ஏற்பட்ட அனுபவம் ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் உழைக்கிறதுக்கு ரெடி, ஜெயிக்கிறோம், ஒரு காரியத்தை எடுத்தால் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்குள்ளே ஓடும். குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும். பல பேர்கிட்ட நம்புற மாதிரி பேசுவேல், ஆனால் உங்கள் மனசில் வேற தோணும், எல்லாத்தையும் கேட்பல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வீங்க. சில பேர் நம்ம சொல்கிறதான் இவர் கேட்பார், நம்மளால தான் இவர் இது நடக்கிறார், அதாக்கும் இதாக்கும்னு சொல்லுவா. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மற்றவங்க சொல்லினா சொல்லிட்டு போட்டு, நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இன்றைக்கி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஸ்டேஷனரி சம்மந்தமாக, ஃபேன்சி சம்மந்தமாக, துணி சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. ஃபுட் சம்மந்தமான ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களை, போட்டி போட்டுட்டு ஒரு சில காரியத்துக்கு நிறைய பெரிய ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும். உதாரணமாக நான் இப்போ இடையில ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வந்தேன். அங்கே சண்டிகர், ராஜஸ்தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வந்தேன். அவங்களுக்கு அந்த நபருக்கு வந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம். துளாராசி சுவாதி நட்சத்திரத்துக்கு பல பேர் சொல்லியிருக்கா, உங்களுக்கு வந்து இந்த சனி வந்து பாதகத்தை கொடுக்கறது, பெரிய ப்ராஜெக்டெல்லாம் எடுத்து பண்ணப்படாது. அவர் சொல்கிற பெரிய ப்ராஜெக்ட்டு எங்களுக்கு வருஷா வருஷம் வரும், இப்போ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். தாராளமாக பண்ணலாம். அவங்களுடைய ஃபேக்ட்ரி, எல்லா ஃபேக்ட்ரியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6-7 இடத்துக்கு போய் பார்க்குறேன். இந்த கோதுமை சம்மந்தமாக சேமிப்பு கடங்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப உன்னதமாக இருக்குது, பிரமாதமாக பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன் உங்களோடது மட்டும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா, அவர் அந்த போர்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தோடு எடுத்து கொடுக்குறாரு. சார் இது ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆகும், கவலையே பட வேண்டாம், உண்மையாகவே அவருக்கு நல்லா போயிட்டு இருக்கு. அவர் சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நான் என்னமோ பயந்தேன், பெரிய ஆச்சரியமாக இருந்துட்டுருக்கேன், சின்ன பிராயஸ்டம் தான் சொல்லி கொடுத்தேன். அது எப்பவுமே அவள் பண்ணுவாள், ஒன்றும் இல்லை, சனிக்கிழமை பண்ணுவாங்க. ஒரு பெரிய சந்தோஷப்பட்டா, ஆஹா எப்படி சார் இது நடந்தது, இந்த மாதிரி கவலையே படாதீங்க, நிச்சயம் உங்களுடைய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ மன வருத்தங்கள் இருக்கும், வீடு மட்டும் சரியான வைப்ரேஷனான வீட்டில் இருக்கமான்னு பார்த்துக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாட்டில் சூரிய வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அற்புதமான நாள். எப்படிப்பட்ட அற்புதமான நாள்னா, மற்றவாட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணி பேசி போராடி ஒரு சில காரியத்தை சாதிக்கிறதோ, நம்ம உட்காந்து நல்ல தியானம், யோகா, நிறைய பாட்டு கேட்குறது, உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை பண்ணுறது, இன்றைக்கி அதிகபட்சமான பிரயாணங்கள் பண்ணாமல் இருக்கிறது, வழிபாடு பண்ணுறது, வேண்டிக்கிறது. சில பேர் பார்த்துட்டோம்னா அழகாக டிராயிங் போடுவான், ஒரு விஷயத்தை எழுதுவாள், அதாவது ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு, சில முக்கியமான விஷயங்கள், அந்த முக்கியமான விஷயங்கள் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோ. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள், தனுர்ராசி நேர்களை, மகிழ்ச்சிகரமாக இது நடக்குமா நடக்குமா நினச்ச காரியங்கள்லாம் நடந்துருங்க. சில பேர் கிண்டல் கேலியெலாம் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, அட்மினில் ஒர்க் பண்ணுறவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, பிரின்ஸிபலாக இருந்துட்டு இருக்கவங்க, ஹெச்ஓடியாக இருந்துருக்கிறவங்க, லெக்சராக இருந்துருக்கவங்க, நெக்ஸ்ட் நிலை எனக்கு வேணும், அடுத்த சக்ஸஸான சூழ்நிலை வரணும்னு நினச்சின வாழ்க்கை, நிச்சயம் ஒரு காலேஜ் விட் பண்ண பண்ணணும், ஹாஸ்பிட்டல் வேண்டாம் கொடுத்துடணும்னு நினைக்கிறேன், இங்கே வேண்டாம் சார் வெளிநாட்டில் போகணும்னு, இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்துல போராட்டங்கள் இருக்குது. அந்த போராட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், கவலைப்படாதீங்க. இன்றைய தினத்தில் மனசில் இருந்த சங்கடங்கள்லாம் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் லெவலை வளர்த்துக்கோங்க, நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, ராகுகால பூஜை வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகரராசி என்பர்களை, வெற்றி உண்டு. நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மனசில் இருந்த சங்கடங்கள்லாம் போகும். உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னா அப்படியே நடக்கும், கனவுகள் பலிதமாகும், ஒரு இன்ட்யூஷன், அந்த இன்ட்யூஷன் பூரா அப்படியே நடக்கும். இந்த தினத்தில் வேலை வாய்ப்பு புதுசாக தேடிட்டு இருக்கிற அனுகூல்யம் தேடக்கூடியதாக இருக்கும், அனுகூல்யம் வரக்கூடியதாக இருக்கும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், தோட்டம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இங்கே வேண்டாம், கொஞ்ச நாள் எங்கேயாவது போய்
கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற தோணல்கள்லாம் இருக்கும். இயற்கையாக இருக்கணும், நிறைய பச்சை பசேன்னு இருக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். வாய்ப்பு இருக்கும், ஆனால் சூழ்நிலை பத்தாது. அவ்வளோதான், நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்கள் அப்பப்போ மனசில் இருந்த பயம் கவலைகள்லாம் தோணும், கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். காலை வேலை கொஞ்சம் நிதானமாக இருக்கும், மத்தியானம் வரைக்கும் எல்லாம் சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் எப்பவுமே சுவாமியை வேண்டும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் தீராத நம்பிக்கை இறைவன் பெண். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது, அவனருளாலே அவன்தாள் வணங்கிங்கிற சிந்தனை இருந்தால் போதும் எல்லா காரியங்களும் வெற்றி. முக்கியமான பொறுப்புகள் இருந்துட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். புதிய வாகனம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. நம்ம எடுத்த காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். ஆனாலும் இறைவனுடைய சக்தியோட இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே ரொம்ப நம்பிடப்படாதுன்னு சொல்லுவா, எல்லா விஷயத்தையும் இப்படித்தான் நம்பி சொன்னேன் சார் இவா இப்போ கடைசியில் பாருங்க இப்படி சொல்லிவிட்டாள், இவாளை நம்பி இதை ஆரம்பித்த கடைசியில் இப்படி பண்ணிவிட்டாள், என்னடா அப்படிங்கிற யோசனைகள். அது மாதிரி சில விஷயங்களில் சில நம்பலாம், சில நம்பப்படாது. பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், ஒரு சில விஷயங்கள்லாம் புதிய முயற்சி எடுப்பேன், நல்ல பலன்கள். சில ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும், புதிய முயற்சியெல்லாம் கை கொடுக்கும். உங்களுக்கு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். சில வியாபாரத்தில் இருக்க கடன் அடைக்கணும்னு தோணிகிட்டு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 இந்த மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சார் எது சார் எனக்கு அதிர்ஷ்ட எண், எது எனக்கு அதிர்ஷ்ட எண் நிறைய பேர் கேட்குறாங்க. அதிர்ஷ்ட எண் நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், உங்கள் பிறந்த தேதி அதிர்ஷ்ட எண். அதுக்கு மேலே நான் எங்கே போனாலும் இந்த நம்பர் என்னை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் சார். நான் அப்படி வெளியில் போகிறேன் அந்த நம்பர், வெளியில் போனேன் எனக்கு சரியாக ஃப்ளைட்டில் பார்த்துட்டேன்னா 6 நம்பர் தான் கிடைக்காது, 5 நம்பர் தான் சார் கிடைக்கும், 9 நம்பர் தான் சார் கிடைக்கும், 4 நம்பர் என்னை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், 7 நம்பர் என்னை தொடர்ந்து. அப்படி எந்த நம்பர் எந்த எண் உங்களை தொடர்ந்து வருகிறதோ அது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண். இந்த அதிர்ஷ்ட எண் மூலமாகவே நீங்கள் சில காரியத்தை பண்ணிப்பார். 2 எண் தானுங்க, ஒத்தைப்படை இரட்டைப்படை. உங்களுடைய ஹாரஸ்கோப்பு உங்களுடைய தன்மைக்கு இயற்கையாக உங்களுக்கு த ஃபோர்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இது அந்த நம்பர் உங்களை நோக்கி ஃபோர்ஸ்டாகும். யதார்த்தமாக வீடு பார்ப்பில் அதே நம்பர் வரும். யதார்த்தமாக சார் இந்த நம்பர் ஆகவே ஆகாதுன்னா எனக்கு அதுதான் சார் வருதுன்னு நிறையா பேர் சொல்லுவா, ஆகும் கவலைப்படாதீங்க. இப்படி உங்களை நோக்கி வரக்கூடிய ஃபோர்ஸ் நியூமரிக் நம்பர்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டத்தை தரும். அதிசயமான விஷயமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறும். இந்த ஆன்மீக தகவல் புதியதொரு ஆன்மீக தகவல் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷி. வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.